இணைய வழியை பயன்படுத்தி உணவு வாங்கும் நுகர்வோரிடம் உணவகங்களுக்கு பதில் உணவு வழங்கும் நிறுவனங்களே 5% வரியை பெறும் எனவும் இதனால் கட்டணம் உயராது எனவும் ஒன்றிய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லக்னோவில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஜொமட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் உணவகங்களிடம் உணவை வாங்கி அதனை நுகர்வோருக்கு தருகின்றன. வெறும் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டுமே ஸ்விக்கியும் ஜொமட்டோவும் செய்கின்றன. இணைய வழியில் உணவு வாங்கும் நுகர்வோரிடம் 5% வரியை உணவகங்கள் பெறுவதற்கு பதில் உணவு வழங்கும் நிறுவனங்களே பெறுவதை 2022 ஜனவரி 1 முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இதனால் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்ட உணவகங்கள் விற்பனையை குறைத்து காட்டுவதையும் பதிவு பெறாத உணவகங்கள் வரி ஏய்ப்பதையும் தடுக்க இந்த முறை கொண்டுவரப்படுவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்து உள்ளது. ஒரு முறைதான் வரி விதிப்பு என்பதால் நுகர்வோருக்கு கூடுதல் வரிச்சுமை இல்லை என்றும் தெரிவித்து உள்ளது. நீங்கள் சொமட்டோ ஸ்விக்கிக்கு விதிக்கின்ற வரியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.